Kalyana Samayal Sadam, Kai Parigalum Pramadam, and the Kaurava Prasadam, Idu Deyanak Podum, Kalyana Samayal Sadam. Hi all, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பீட்ரூட் பாஸ்தா. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து ஒரு 4 to 5 கப் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ பாயில் ஆகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பாயில் ஆன உடனே நான் வந்து ஒரு 2 to 3 கப் பாஸ்தா வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸ்பைரல் ஷேப் வந்து பாஸ்தா எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா குக் ஆகட்டும். அது குக் ஆகிற டைம் நான் இன்னொரு பேனில் வந்து ஒரு 3 to 4 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கார்லிக் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4-5 கார்லிக் பாட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆன உடனே ஒரு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணது தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரஃபாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 பீட்ரூட் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா குக் பண்ணலாம். தேவையான உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எடுக்கிற ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பாஸ்தாவை தனியாக எடுத்துக்கிறேன் அந்த தண்ணியிலேருந்து. ஸோ அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பீட்ரூட் குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் குக் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு அந்த இதெல்லாம் பீட்ரூட்டை. இப்போ வந்து நான் ஒரு 4 டீஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 கப்ஸ் அதில் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த கிளிக் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு பாயிலிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த பாலை வந்து நல்லா குக் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சியாக வரணும். அந்த பால் நல்ல திக்கான உடனே நம்ம பியூரே பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்ல திக்காகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ திக் ஆனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல பாஸ்தா அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் அந்த பாஸ்தா அந்த பிங்க் கலர் பாஸ்தா வந்து இன்னும் திக் ஆகணும். கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் அதில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் லைக் கொஞ்சம் காரத்துக்காக. இப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நான் இது வந்து ஒரு 1/2 பாயில் மேலே வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். இதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவராக இருந்தது அது அந்த 1/2 பாயில் வச்சு சாப்பிடும்போது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.